श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास 7th सब्जेक्ट फिजिक्स। गुड मॉर्निंग स्टूडेंट्स, 7th स्टैंडर्ड फिजिक्स चैप्टर 4 हीट। सो इन द प्रीवियस क्लास वी हैड डिस्कस अबाउट हाउ टू रीड ए क्लिनिकल थर्मोमीटर एंड व्हाट आर द प्रिकॉशंस टू बी ऑब्जर्व व्हाइल रीडिंग ए क्लिनिकल थर्मोमीटर एंड ए लेबोरेटरी थर्मोमीटर। सो नाउ टेक पेज नंबर 38। Activity 4.4, take some tap water in a beaker or a mug. So dip the thermometer in water. So that is clinical thermometer in water, so that the bulb is immersed in water but does not touch the bottom or the sides of the container. So or container la water eduthittu adula nama clinical thermometer dip pananum. So abdi dip panumbodhu container oda bottom portion vandu touch panna kudadu and side sign touch panna kudadu clinical thermometer. So hold the thermometer vertically, observe the movement of mercury in the thermometer. So water la enna alavu temperature irukko andha temperature ku etha maadhiri bulb la ulla andha mercury enna aagum ungalku expand aayi andha ulla ulla small ட்யூபில் மூவ் ஆகும். ஸோ வெயிட் டில் த மெர்க்குரி த்ரெட் பிகம் ஸ்டடி. ஸோ மெர்க்குரி வந்து எந்த பொசிஷனில் ஸ்டடியாக நிற்குதோ அந்த அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ அது எங்கே வந்து ஃபிக்ஸடாக நிற்குதோ அதுதான் அந்த வாட்டரோட டெம்பரேச்சர். ஸோ இந்த பிக்சரில் இருக்க மாதிரி நீங்கள் ஒரு கண்டெய்னரில் டேப் வாட்டர் எடுத்துகிட்டு கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அதில் டிப் பண்ணணும் வெர்டிக்கலாக ஸ்ட்ரைட்டாக. பட் சைட்ஸ்லேயோ பாட்டம்லேயோ என்ன பண்ணக்கூடாது, கிளினிக்கல் தெர்மோமீட்டர் டச் ஆகக்கூடாது. ஸோ மெர்க்குரி லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும், அந்த டெம்பரேச்சர் அந்த டேப் வாட்டரில் என்ன அளவு டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மெர்க்குரி லெவல் ரைஸ் ஆகும். ஸோ மெர்க்குரி லெவல் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அது எந்த பாயிண்ட்டில் நிற்குதோ அதுதான் அந்த வாட்டரோட டெம்பரேச்சர். ஸோ நோட் த ரீடிங், திஸ் இஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் அட் தட் டைம், கம்பேர் த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் ரெக்கார்டட் பை ஈச் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். ஸோ நம்ம ஒவ்வொருத்தங்களாக என்ன பண்ணணும், இந்த ஆக்டிவிட்டியாக என்ன பண்ணணும், பண்ணி பார்த்துட்டு நம்ம தனித்தனியாக நோட் பண்ணும்போது என்ன டெம்பரேச்சர் வருது அப்படிங்கிறத நம்ம டேப்லெட் காலமில் ஃபில் பண்ணணும். ஸோ ஆர் தேர் எனி வேரியேஷன்ஸ் இந்த ரீடிங்ஸ், டிஸ்கஸ் த பாசிபிள் ரீசன், லெட் அஸ் ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஸோ நம்ம தனித்தனியாக ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா எல்லோரும் வந்து டெம்பரேச்சரை நோட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் சேமாக வருமா வேரியேஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வேரி ஆகும். அதாவது டேப் வாட்டரை நம்ம ஃபஸ்ட்டு பிடிக்கும்போது அதில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அதை வந்து டேப் வாட்டர் ஒருவேளை ஒரு கோல்டாக இருக்கலாம். ஸோ நம்ம சரௌண்டிங் வந்து ஹாட்டாக இருக்கலாம். ஸோ பீக்கரில் நம்ம ஃபில் பண்ணதும் அந்த ஹாட்னஸ் வந்து அதில் போயிட்டு அந்த டெம்பரேச்சர் வாட்டரோட டெம்பரேச்சர் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ லைட்டாக என்னாகும், நமக்கு ஆன்சர் வந்து வேரி ஆகும். ஸோ ஆக்டிவிட்டி 4.5, டேக் சம் ஹாட் வாட்டர் இன் எ பீக்கர் ஆர் எ மக். ஒரு பீக்கரில் ஹாட் வாட்டர் நம்ம எடுத்துகிட்டு டிப் த தெர்மோமீட்டர் இன் வாட்டர், வெயிட் டில் த மெர்க்குரி த்ரெட் பிகம் ஸ்டடி அண்ட் நோட் த டெம்பரேச்சர். நவ் டேக் அவுட் த தெர்மோமீட்டர் ஃப்ரம் வாட்டர், அப்சர்வ் கேர்ஃபுல்லி வாட் ஹேப்பன்ஸ் நவ். ஸோ வாட்டரில் வச்சுட்டே தான் நம்ம லெபார்ட்ரி தெர்மோமீட்டரை நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ தான் வாட்டரோட டெம்பரேச்சர் நமக்கு தெரியும். இப்போ நம்ம தெர்மோமீட்டரை வெளியில் எடுத்து வச்சுட்டு இந்த மெர்க்குரி த்ரெட்டை நம்ம வாட்ச் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம சரௌண்டிங்கில் இப்போ நம்ம எங்கே வச்சுருக்கோம், சரௌண்டிங்கில் ஏரில் தான் வச்சுருக்கோம். ஸோ அதில் உள்ள டெம்பரேச்சர் தான் அங்கே தெரியும். மெர்க்குரி லெவலில் என்னாகும், உங்களுக்கு டவுன் ஆகும். ஸோ அப்சர்வ் கேர்ஃபுல்லி வாட் ஹேப்பன்ஸ்னா, டூ யூ நோட்டீஸ் தட் ஆஸ் சூன் ஆஸ் யூ டேக் த தெர்மோமீட்டர் அவுட் ஆஃப் வாட்டர் த லெவல் ஆஃப் மெர்க்குரி பிகின்ஸ் டு ஃபால். ஸோ திஸ் மீன்ஸ் தட் த டெம்பரேச்சர் மஸ்ட் பி ரீட் வைல் த தெர்மோமீட்டர் இஸ் இன் வாட்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் நம்ம நோட் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டில் அந்த தெர்மோமீட்டரை வச்சா மட்டும்தான் அந்த டெம்பரேச்சர் நமக்கு தெரியும். வாட்டர்லேருந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மெர்க்குரி லெவல் அப்படி ஃபிக்ஸாக நிற்காது, என்னாகும் உங்களுக்கு டவுன் ஆகும். ஸோ யூ மே ரீகால் தட் வைல் டேக்கிங் யுவர் ஓன் டெம்பரேச்சர் யூ ஹாவ் டு டேக் த தெர்மோமீட்டர் அவுட் ஆஃப் யுவர் மவுத் டு நோட் த ரீடிங். கேன் யூ தென் யூஸ் த லெபார்ட்ரி தெர்மோமீட்டர்
டு மெஷர் யுவர் பாடி டெம்பரேச்சர். ஸோ இதே மாதிரி நம்ம கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பாடி டெம்பரேச்சர் நோட் பண்ணுறது கிளினிக்கல் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். அந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டரை நம்ம டங்குக்கு கீழே வச்சு டெம்பரேச்சர் அந்த மெர்குரி லெவலை என்ன பண்ணுறோம், டங்க்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு தான் அந்த டெம்பரேச்சரை நம்ம வாட்ச் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நம்ம லெபார்ட்ரி தெர்மோமீட்டரில் பார்க்கும்போது மெர்குரி லெவல் டவுன் ஆயிடுது. ஆனால் கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் அந்த மாதிரி என்ன ஆகலை, டவுன் ஆகலை. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். Obviously, it is not convenient to use a laboratory thermometer for this purpose. So, நம்ம body temperature note பண்ணுறதுக்கு laboratory thermometer யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா லெபார்ட்ரி தெர்மோமீட்டரில் அந்த ஆப்ஜெக்டில் வச்சே தான் நம்ம டெம்பரேச்சரை நோட் பண்ண முடியும். வெளியில் எடுக்கும்போது என்னாகும், நமக்கு மெர்குரி லெவல் டவுன் ஆகும். ஸோ ஒய் டஸ் த மெர்குரி நாட் ஃபால் ஆர் ரைஸ் இன் எ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வென் டேக்கன் அவுட் ஆஃப் த மவுத். ஆனால் கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் நம்ம மவுத்துலேருந்து வெளியில் எடுத்தாலும் மெர்குரி லெவல் ரைஸ் ஆகலை ஆர் ஃபால் ஆகலை. ஸோ அது என்ன ரீசன், அப்சர்வ் எ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அகெயின். ஸோ டு யூ சி எ கிங்க் நியர் த பல்ப். ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டரையும் லெபார்ட்ரி தெர்மோமீட்டரையும் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் பல்ப் போர்ஷன் பக்கத்தில் ஒரு கிங்க் அப்படிங்கக்கூடிய ஒரு போர்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிக்சரில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அந்த கிங்க் போர்ஷன் இருக்கிறதுனால தான் இந்த மெர்குரி லெவல் என்ன ஆகலை, நமக்கு டவுன் ஆர் ஃபால் ஆகலை. ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த கிங்க், இட் ப்ரிவென்ட்ஸ் மெர்குரி லெவல் ஃப்ரம் ஃபாலிங் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ இதுதான் அதோட ரீசன். ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டருக்கும் லெபார்ட்ரி தெர்மோமீட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், தெர் இஸ் நோ கிங்க் இன் லெபார்ட்ரி தெர்மோமீட்டர் ஆனால் கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் என்ன இருக்குது, கிங் போர்ஷன் இருக்குது. அதுதான் மெர்குரி லெவலை என்ன பண்ணுது, ஃபிக்ஸடாக நிற்க வைக்குது. ஸோ தெர் இஸ் எ லாட் ஆஃப் கன்சர்ன் ஓவர் த யூஸ் ஆஃப் மெர்குரி இன் தெர்மோமீட்டர். ஸோ நவடேஸ் வந்து மெர்குரி இருக்கக்கூடிய நம்ம தெர்மோமீட்டரை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அதில் வந்து நிறைய என்ன இருக்குது, டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ மெர்குரி இஸ் எ டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிஸ்போஸ் ஆஃப் இஃப் எ தெர்மோமீட்டர் பிரேக்ஸ். ஸோ தெர்மோமீட்டர் ஒருவேளை பிரேக் ஆனால் அப்படின்னா அதில் உள்ள மெர்குரியை டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ தீஸ் டேஸ் டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் ஆர் அவைலபிள் விச் டூ நாட் யூஸ் மெர்குரி. ஸோ நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி மெர்குரி உள்ள தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணாமல் டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் வந்து என்ன இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 4.4 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். யூ மைட் ஹவ் அப்சர்வ் தட் த ஃப்ரையிங் பேன் பிகம்ஸ் ஹாட் வென் கெப்ட் ஆன் எ ஃப்ளேம். இட் இஸ் பிகாஸ் த ஹீட் பாசஸ் ஃப்ரம் த ஃப்ளேம் டு த அட்டன்சில். ஸோ ஒரு ஃப்ரையிங் பேனை நம்ம ஹாட்டில் அதாவது ஃப்ளேமில் கேஸ் ஸ்டவ்வில் நம்ம வைக்கும்போது என்னாகும், அது ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ப்ராசஸ் ஃப்ரம் த ஃப்ளேம் டு த அட்டன்சில். ஸோ வென் த பேன் இஸ் ரிமூவ் ஃப்ரம் த ஃபயர் இட் ஸ்லோலி கோல்ஸ் டவுன். வை டஸ் இட் கோல் டவுன், ஸோ அதே பேனை நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணி வேறு இடத்துல நம்ம வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்னாயிரும், ஹாட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கூல் ஆயிரும். ஸோ த ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த பேன் டு த சரௌண்டிங். ஸோ இப்போ வந்து என்னாகுது, பேன்லேருந்து சரௌண்டிங்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இன் போத் கேசஸ் த ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஏ ஹாட்டர் ஆப்ஜெக்ட் டு ஏ கோல்டர் ஆப்ஜெக்ட். ஸோ த டூ சிச்சுவேஷன்ஸ்லையும் ஹீட் வந்து என்னாகுது, ஹாட்டர் ஆப்ஜெக்ட்லேருந்து ஹாட்டாக இருக்க பிளேஸ்லேருந்து கோல்டாக இருக்க பிளேஸ்க்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இன் ஆல் கேசஸ் ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஏ ஹாட்டர் ஆப்ஜெக்ட் டு ஏ கோல்டர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹவு டஸ் ஹீட் ஃப்ளோ, லெட் அஸ் இன்வெஸ்டிகேட். ஸோ அந்த ஹீட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹோம்ஒர்க், வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த கிளினிக்கல் அண்ட் லெபார்ட்ரி தெர்மோமீட்டர் அண்ட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த கிங்க் இன் கிளினிக்கல் தெர்மோமீட்டர்.